காய் வாங்கிட்டு வரன்ட்டு ரோட்டுக்கு போனாரு. இன்னும் காணோம், ஓலையே கோச்சிச்சு. ஏ இங்க பாரு, நான் வந்துட்டேன். பா வந்துட்டீங்களா? என்னப்பா குழந்தை புள்ள மாதிரி தூக்கிட்டு வர, இவ்வளோ பெருசு இருக்கு இந்த சொர்க்கா. அடையாம்ப்பா, அடிக்கிற வயலுக்கு நாலு நாளைக்கு கூட்டு வச்சு சாப்பிடலாமேனு வாங்கிட்டு வந்தேன். அதுவும் சரிதான்ப்பா, இதுல பாதியை உங்களுக்கு கூட்டு செஞ்சு கொடுத்துட்றேன், மீதி பாதியை உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துட்றேன். அடி சக்க, சொரக்காயில இன்னும் ஒரு டிஷ்ஷா, சீக்கிரம் செஞ்சு கொடுப்பா. அதுக்கு முதல்ல தேவையான அளவுக்கு வெட்டி மேலே இருக்கக்கூடிய தோலையெல்லாம் செத்தனதுக்கு அப்புறம் இவங்களை கீத்து கீத்தா அறிஞ்சு உள்ளே இருக்கிற குடல நாளைக்கு சட்னி அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு இவங்களை தண்ணியில் போட்டு நல்லா கழுவி பூவா திருவனதுக்கு அப்புறம் இவங்களை தண்ணி இல்லாத நல்லா ட்ரை பண்ணிட்டு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சதும் முந்திட்டு திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு இதே நெய்லேயே ட்ரை பண்ணவங்களை போட்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்க வதக்குன்னு வதக்கி இறக்குனதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு சுண்டுனதும் வதக்கின இவங்களை சேர்த்து வேகிற வரைக்கும் இவங்களை பொங்காத அளவுக்கு கிண்டுனதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சக்கரை நுணுக்கி வச்ச ஏலக்காய் பொடி வறுத்து வச்ச முந்திட்டு திராட்சை சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இறக்கி வச்சு ஒரு பவுலுக்கு மாத்தினா என்னோட ஸ்டைல்ல சொரக்கா பாயாசம் ரெடி. வெயிலுக்கு தகுந்த மாதிரி சூப்பரான சொரக்கா பாயாசம்பா. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு சமையல் வீடியோல பார்க்கலாம். டாடா.